हलो व्यूअर्स वणक्कम नान तान उंगल अक्षय इदा नम्म चैनल इनक्रेडिबल क्राइम्स इन्नैक्कु नम्म इंद वीडियोल ओरु मिगपेरिय ओरु बिजनेस जामवन पत्ति तांगा पाक्क पोरोम इवर पत्ति सोल्लणुम्ना ओरु अमेरिकन इन्वेस्टर अदु मट्टुम इल्लाम बिजनेस टाइकून अदु मट्टुम इल्लाम फिलान्थ्रोपिस्टुम कूड फिलान्थ्रोपिस्टा अप्पडिना एन्नन्नु केट्टींगना सिंपिला सोल्लणुम्ना मत्तवंगल हेल्प पण्रदु चैरिटी वर्क्स अदिलेल्लाम ईडुपडुरदुंग सिंपिला सोल्लणुम्ना हेल्प पण्रदु अवलोदान इवर वंदु उलगत मिपे पणकार पटेल अंजाव इोदी इवर वो अंजाव इवो नेट मट पाती 70.5 बिलियन यूएस डॉलर्स कैकड़े रोमे अध पणत मे इवर वो फोर्ब्स वे पणकार पटेल वर्ष वर्ष पणकार मेरते रैंकिंग अंद पटेल इवर पेर वर्षमें अद मट इवर कंपनी अंत कंपनी पता नर्कशायर हैथवे अभी मिपे कंपनी वारन बफेट आगस्ट 13, 1930 नेड्रास्का अभी इतना ओमागा अभी इतना पड़क्रा इवो अम्मा पे वो लेला इवं अपा पे वो हॉवर्ड बफेट इवं अपा वो स्टॉक ब्रोकर अब मटूम और कॉन्ग्रेस मेनुम वारन बफेट के रे सिस्टर्स वारन बफेट पड़े अमेरिका एंमारी और सूनचना अमेरिका मेपे और सरीवे वो वीर अंतमी सुचवेशन वारन बफेट पार इवें अपा वो बैंक वो काटा सेविंग्स वा दुरदम अंकूं क्लोज पड़पी मकलटा अंक वो वारन बफेटो फेमिली रोमे पुअर सुचवेशन तलपाट काम लास् अंतमारी सुचवेशन इतना वो वारन बफेटो फर्स्ट बर्थे वर्ग मुनाले मेरी और सुचवेशन वर्टो इवें अपा वो एले अभी नीमें तलपा फेमिली रोमे लास् एंजा आगे कुंद वारन बफेटो अपा अम्मा और वे सापा वो स्किपा ऐसा नम्बर सापड़ना कूड़ा नम्बर குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கற ஒரு ஒரு பாசம் அப்படிங்கற மாதிரி சொல்லலாம். அதனால நைட் வந்து வாரன் பஃபெட்டோட ஃபேமிலி வந்து நைட் வந்து டின்னர் சாப்பிட்டு இருந்தாங்க. டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது வாரன் பஃபெட் வந்து என்ன சொல்றாருன்னா என்னோட 35வது வயசுக்குள்ள நான் 1 மில்லியன் யுஎஸ் டாலர் சம்பாதிப்பேன் அப்படி நான் சம்பாதிக்கலனா ஒமாகால இருக்கிற மிகப்பெரிய மலையில இருந்து குதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் தன்னோட கனவுன்னு கூட சொல்லியிருக்காரு அதுக்கு அப்புறம் வந்து வாரன் பஃபெட் எப்படிப்பட்டவர்னா மேக்ஸிமம் நம்பர்ஸ்ல பூந்து விளையாடுவாருங்க அது மட்டும் இல்லாம பேட்டர்ன்ஸ்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் வாரன் பஃபெட் வந்து ரோட்ல போயிட்டு இருப்பாராம் அப்படி போயிட்டு இருக்கும்போதே நிறைய கார்ஸ் எல்லாம் பாப்பாராம் அந்த கார்ஸ்ல இருக்கிற நம்பர் பிளேட்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து வெச்சுப்பாராம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வெச்சுப்பாராம் அந்த நாள் இரவு போய் தூங்கும்போதே தூங்கறதுக்கு முன்னால எந்த நம்பர் எல்லா கார்ஸ்லயும் அதிகமா ரிபீட் ஆயிருக்கு எந்த நம்பர் அப்படிங்கறத அவர் வந்து கண்டுபிடிப்பாராம் இது வந்து அவர் ஹாபிட்டாவே வெச்சிருக்காரு இன்னொரு நாள் வந்து அப்படி ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சோடா மெஷின்ல இருந்து சோடா எடுக்கறத பார்க்கறாராம் திடீர்னு அவரோட மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல கீழ இருக்கிற சோடா பாட்டில்ஸோட மூடி எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கேப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படி கலெக்ட் பண்ணிட்டு அந்த நாள் நைட் போய் கவுண்ட் பண்ணுவாரு எத்தனை இருக்கு அப்படினு கவுண்ட் பண்ணுவாரு இதையே வந்து ஒரு வாரமா ரிபீட் பண்ணிட்டே இருக்காராம் அதுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய விஷயத்தை சப்பையா கண்டுபிடிச்சிருப்பாரு எப்படினா எந்த பிராண்ட் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம எந்த फ्लेவர் வந்து மக்களுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிடுறாங்க அப்படிங்கறது ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இதிலிருந்தே வந்து தெரிஞ்சிருக்கும் வாரன் பஃபெட் வந்து மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம மேக்ஸ்லியும் ஃபைனான்ஸ்லியும் அது மட்டும் இல்லாம நம்பர்ஸ் பேட்டர்ன்ஸ்ல எவ்வளவு டாலன்ட் இருக்கு அப்படிங்கறது இந்த சின்ன விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அவரோட சின்ன வயசுலயே வந்து அவர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர்ங்கறனால இவங்களுக்குனே தனியா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஸ்டாக் பிரைஸ் நிலவரத்தை எல்லாம் வந்து வாரன் பஃபெட் வந்து அந்த நியூஸ் பேப்பரை படிச்சு தெரிஞ்சுப்பாராம் அது மட்டும் இல்லாம எந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ரொம்பவே லாபத்தை கொடுக்குது அப்படிங்கறது முன்னால கண்டுபிடிச்ச அந்த சோடா பாட்டில் டெக்னிக் மாதிரி இதுலயே யூஸ் பண்ணியிருக்காரு வாரன் பஃபெட் அது மட்டும் இல்லாம தன்னோட 1 மில்லியன் யுஎஸ் டாலர் சம்பாதிக்கிற ட்ரீமை இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா தான் அவரால் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு வாரன் பஃபெட் தன்னோட 11வது வயசுல சிட்டி சர்வீஸ்ல ஒரு ஷேர் வாங்குறாங்க அப்படி வாங்கும்போது சில நாட்கள்லயே அந்த ஷேரோட மதிப்பு ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு ஐயோ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா இன்னும் கொஞ்சம் சில நாட்கள்ல தன்னோட அவங்க ஷேர் வாங்கின அதே அமௌண்ட் கிட்ட வந்துச்சு அதோட பிரைஸ் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வாரன் பஃபெட் அந்த ஷேரை வந்து வித்துட்டு அவங்க வாங்கின காசே அவங்களுக்கு வந்து திரும்ப கிடைச்சிச்சு ஓ அப்பா சந்தோஷம்டா சாமி நம்ம கொடுத்த காசாவது திரும்பி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு நமக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா சில நாட்கள்லயே அந்த ஷேர் வந்து டபுள் ட்ரிபிள்
அமௌண்ட் வந்து எகிரிச்சு பிரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா காசு நிறைய ப்ராஃபிட் சம்பாதிச்சிருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு அதுலேருந்து அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாரு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான விஷயமே அதிகமான பொறுமை தான் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் அவர் கற்றுக்கிட்டாரு தன்னோட 13வது வயசில் தான் அவர் வந்து முதல் தொழிலில் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு என்ன வேலை செய்கிறாருனா பேப்பர் பாயை வேலை செய்கிறாரு இவரோட வேலை எல்லா வீட்லேயும் போய் பேப்பர் போடுறது ஆனால் இவர் என்ன பண்ணார்னா யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் யாருக்கு எந்தெந்த மேகசின் தேவைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து விற்க ஆரம்பித்தார் யாருக்கு எந்த மேகசின் வேணுமோ அதெல்லாம் விற்று இவர் வந்து $175 வந்து சம்பாதிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட 15வது வயசில் இவர் சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு ஒரு நெட்ராஸ்காவில் வந்து ஒரு 40 ஏக்கர் ஃபார்ம் லேண்டை வந்து வாங்குறாரு வாங்கிட்டு அந்த ஃபார்ம் லேண்டை வந்து ஒர்க்குக்கு இன்னொருத்தர் வந்து ஒர்க் செய்யணுங்கிற ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டி லீஸ்க்கும் விடுறாரு லீஸ் கூட்டு அதுலேருந்து காசு சம்பாதிச்சிருந்தாரு இவர் வந்து ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் நெட்ராஸ்காவில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்கணும் முடிவு பண்ணுறாரு லீஸ் கூட்ட காசெல்லாம் வச்சு இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணலாம் படிக்கிறதுக்கு அப்படின்னு போய் ஜாயின் பண்ண பார்க்குறாரு ஆனால் அங்கே வந்து வாரன் பஃபெட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கொலம்பியா பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாரு அங்கே வந்து இவர் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டர் கிட்ட படிக்கிறாரு யாருன்னா பெஞ்சமின் கிரஹாம் தாங்க அப்போ வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டர் அங்கே அந்த பெஞ்சமின் கிரஹாம் கிட்ட தான் இவர் படிக்கிறாரு இங்கே அங்கே வந்து அவர் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டாரு வாரன் பஃபெட் அதுக்கப்புறம் வந்து இவர் நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார் காசை எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணார்னா பின்பால் மிஷின் அப்புறம் வந்து நிறைய டாய்ஸ் இதில் எல்லாம் வந்து காசை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பின்பால் மிஷின் தாங்க இவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் கற்றுட்டு இருந்திருக்காரு என்னன்னா பின்பால் மிஷினை வந்து பார்பர் ஷாப்பில் வந்து வச்சுருக்காருங்க ஏன்டா பார்பர் ஷாப்பில் வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் முடி வெட்ட போயிடும்னா முடி வெட்டுறக்கு வேண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம் அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கே தெரியாது நியூஸ் பேப்பரை படிப்போம் ஃபோனில் விளாடுவோம் அந்த டெக்னிக் தாங்க அவர் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்போ வந்து அவங்க வந்து ரொம்பவே போர் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக பின்பால் மிஷின் வந்து அங்கே வைப்பாங்க அப்போ வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அந்த பின்பால் மிஷினை வந்து நிறைய நேரம் விளையாடுவாங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட வாரன் பஃபெட் அந்த பார்பர் ஷாப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்துலேருந்து அவர் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கன்வீனியன்சி வில் கிவ் யூ மோர் ஏர்னிங்ஸ் நீ பண்ணுற விஷயம் வந்து கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுன்னா உனக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த விஷயம் அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து லொக்கேஷன் இஸ் எவ்ரி திங் அதாவது இடம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா இஃப் இட் இஸ் எஃபிஷியன்ட் இட் வில் கிவ் யூ மோர் ப்ராஃபிட் நீ பண்ணுற விஷயம் வந்து எஃபிஷியன்ட்டான ஒர்க்காக இருந்துச்சுன்னா உனக்கு வந்து நிறைய லாபத்தை வந்து தேடி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மூணு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து கொலம்பியா பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் ஆயிடுறாரு கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் ஒமாஹா அப்படிங்கிற இடத்துக்கு அதே இடத்துக்கு வந்து திரும்பி வந்துடுறாரு அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் நெட்ராஸ்காவில் இவர் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றி நிறைய விஷயத்தை வந்து படிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்து அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் வாரன் பஃபெட் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் நெட்ராஸ்காவில் அப்புறம் 1954 வந்து இவரோட பழைய டீச்சரான பெஞ்சமின் வந்து இவருக்கு வந்து ஒரு ஜாப் ஆஃபர் கொடுத்தாரு என்னன்னா இவர் வந்து ஒரே நேரத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ்மேனாகவும் இருக்கணும் செக்யூரிட்டி அனலைசிஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஜாபோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ஜாபையும் இவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் சூசன் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு குழந்தைங்க பிறந்துச்சு இவங்களுக்கு அப்புறம் 1956 இவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தைகளுக்கும் வேண்டி ஒரு புது வீடை வாங்குறாரு நம்மளோட வாரன் பஃபெட் இந்த அதுக்கப்புறம் இவரோட கையில் வந்து $174,000 வந்து கையில் இருந்துச்சு சேவிங்ஸ் அமௌண்ட்டாக இந்த அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாலியாக கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணலாம் லைஃப் வந்து லீட் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தார் ஆனால் திடீர்னு அவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட 26வது வயசில் அந்த ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு நம்மளோட வாரன் பஃபெட் ஏன்னா இவருக்கு வந்து அந்த $1 million சம்பாதிக்கிற ட்ரீம் வந்து மறுபடியும் மைண்டில் வந்துட்டே இருக்கு ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்காரு அவர் தூங்கவே விடல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அதனால தான் அவர் அந்த ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா பஃபெட் பார்ட்னர்ஷிப் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிடுறாரு அந்த கம்பெனியில் வந்து நிறைய விஷயத்தை வந்து சின்ன வயசில் கற்றுக்கிட்டதை வச்சு நிறைய அமௌண்ட்டை வந்து சம்பாதிக்கிறாரு நிறைய ஏர்ன் பண்ணுறாரு பொட்டன்ஷியலாக ஏர்ன் பண்ணுறாரு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா இவரோட வாழ்க்கையிலே முக்கியமான டீல் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா பெர்க்ஷயர் ஹேத்வே அப்படிங்கிற கம்பெனியை 1964 வந்து விலைக்கு வாங்குறது தான் சொந்தமாக வாங்கிடுறாரு ஆனால் இந்த கம்பெனி வந்து 1839லேருந்தே ரன் ஆகிட்டு இருந்திருக்கு ஆனால் இந்த கம்பெனியோட பேர் வந்து பெர்க்ஷயர் ஹேத்வே கிடையாது வேலி ஃபால்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் தான் அந்த பேரில் தான் அந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு இந்த கம்பெனியை பெர்க்ஷயர் ஹேத்வே அப்படின்னு ரீநேம் பண்ணிட்டு இதை வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இவர் வந்து தொடங்குறாரு இது இந்த கம்பெனி மூலயமா இவர் ஒரு பெஸ்ட் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சராக மாறுறாரு அதுக்கப்புறம் வந்து சில நாட்கள்லேயே என்ன ஆகுதுன்னா அந்த டெக்ஸ்டைல் வேர்ல்டு லெவலில் வந்து குளோபல் லெவலில் வந்து டெக்ஸ்டைலோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிச்சு இதனால் இவரோட ஃபியூச்சர் ஃபினான்ஸ் எல்லாமே டவுன் ஆகிட்டே வந்துட்டு இருந்ததுனால வாரன் பஃபெட் வந்து என்ன பண்ணாருன்னா தன்னோட கம்பெனியில் இருக்கிற காசை வச்செல்லாம் என்ன பண்ணாருன்னா இன்சூரன்ஸ்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாரு மீடியாலேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் தற்காலிக அதாவது கொஞ்சம் காலகட்டத்துக்கு இந்த
கம்பெனி வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிட்டாரு. ஏன்னா குளோபல் லெவலில் வந்து டெக்ஸ்டைல் வந்து டெக்ஸ்டைலோட ப்ரைஸ் எல்லாம் ஃபால் ஆனதுனால டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் எவ்வளோதான் பண்ணாலும் தனக்கு நஷ்டம் தான் ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்ட வாரன் பஃபட் மீடியாலையும் இன்வெஸ்ட் பண்ணாரு, அப்புறம் இன்சூரன்ஸ்லேயெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தார், அதாவது மீடியாவிலையும் இன்சூரன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தார். கொஞ்ச காலகட்டத்திலேயே தன்னோட சரிஞ்சு போன அந்த சிச்சுவேஷன், சரிஞ்சு போன அந்த ப்ரைஸ், அந்த கம்பெனி சரிஞ்சு போன நிலையை வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்றினார் வாரன் பஃபட். சில வருஷத்துலேயே வாரன் பஃபட் வந்து துவண்டு போன எல்லா லாஸஸான அந்த கம்பெனி எல்லாம் ப்ராஃபிட்டபுளாக மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் வாரன் பஃபட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 30 வயசுலேயே வந்து $1 million வந்து சம்பாதிச்சிட்டாருங்க. 35 வயசுக்குள்ளே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கனவை 5 வயசுக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைவேற்றிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வாரன் பஃபட் வந்து இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா நிறைய கம்பெனி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. மிகப்பெரிய ஒரு மீடியா கம்பெனியான வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி வாங்கினார், ஆயிலண்ட் எனர்ஜி கம்பெனியான எக்ஸான் அப்படிங்கிற கம்பெனி வாங்கினாரு, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு ஜியாண்ட் கம்பெனியான ஜெய்கோ அப்படிங்கிற கம்பெனி வாங்கினாரு. அப்புறம் 1979 வாரன் பஃபட்டோட பெர்க்ஷயர் ஹாத்வேயோட நெட்வொர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா $620 million இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் அவர் வந்து ஒரு கோல் செட் பண்ணார், என்னன்னா $1 billion வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அந்த கோல். அதுக்கப்புறம் வாரன் பஃபட் வந்து அது பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வாரன் பஃபட் என்ன பண்ணாருன்னா டெலிவிஷன் நெட்வொர்க்கிங் கம்பெனியான ஏபிசி கம்பெனியில் ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் மீடியா கம்பெனியில் ஒரு பார்ட்னராகவும் அவர் சேர்ந்துக்கிட்டாரு. இது வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் ஒரு பரபரப்பாகவும் நிலநாட்டிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே ராக் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாருன்னா வாரன் பஃபட் வந்து கேபிட்டல் சிட்டிஸை மொத்தமாக வாங்கிட்டாரு. அப்புறம் ஏபிசி கம்பெனி கூட மர்ஜும் பண்ணிட்டாரு வாரன் பஃபட். அதுக்கப்புறம் வந்து வாரன் பஃபட் வந்து 1988 கொக்கோலா, மிகப்பெரிய கம்பெனியான கொக்கோலா, கொக்கோலா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தார். இதன் மூலமா வந்து இவருக்கு வந்து 7% ஓனர்ஷிப்பும் கிடைச்சிச்சு. இந்த ஓனர்ஷிப் கொக்கோலோட 7% ஓனர்ஷிப்பும் பெர்க்ஷயர் ஹாத்வே அப்படிங்கிற கம்பெனியும் மட்டும் சேர்த்தியே 1990 $1.02 billion அவரோட நெட்வொர்க் தான் இருந்துச்சு. அவரோட அந்த ட்ரீமும், அந்த $1 billion சம்பாதிக்கணுங்கிற ட்ரீமும் இந்த மூலமா வந்து நிறைவேறுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வாரன் பஃபட் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள், டெக்னிக்ஸ் எல்லாமே வச்சு கேர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா பெர்க்ஷயர் ஹாத்வே அப்படிங்கிற கம்பெனி ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாகவும் உலகத்திலேயே அசைக்க முடியாத கம்பெனியாகவும் உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வாரன் பஃபட் $1 billion சம்பாதிச்சதுக்கப்புறம் தன்னோட 66வது வயசில் வந்து $17 billion வந்து சம்பாதிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 87th ஏஜில் வந்து யாருனாலையும் எட்ட முடியாத அளவுக்கு $84.7 billion சம்பாதிச்சிருந்தாரு. எல்லாருனாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற காலத்துக்கட்டில் இவ்வளோலாம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சம்பாதிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் யாருமே பண்ணாத அளவுக்கு $27 billion வந்து சேரிட்டிக்கே கொடுத்துருக்காருங்க. யார் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனால் இவர் பண்ணியிருக்காருங்க. 2012 வந்து வாரன் பஃபட்டுக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிற கேன்சர் வாரன் பஃபட்டுக்கு வந்துச்சு. இதனால் வந்து இவர் என்ன பண்ணார்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டார். ஜூலை 2012 வந்து இவருக்கு வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில மாதங்கள்லேயே வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். நவம்பர் மாதத்துலேயே வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா January 30, 2018 வந்து மூணு கம்பெனி, மிகப்பெரிய கம்பெனி வந்து இணைஞ்சிச்சு. பெர்க்ஷயர் ஹாத்வே அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனியும், ஜேபி மார்கன் சேஸ் அப்படிங்கிற கம்பெனியும், அமேசான் கம்பெனியும் வந்து இணைஞ்சு ஒரு நாங்கள் டீமாக சேர்ந்து வந்து ஒரு புது விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னா ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாருக்காகனா எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் எவ்வளோ தான் மிகப்பெரிய பில்லியனராக இருந்தாலும் இவர் வந்து சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவார். சிம்பிளான ஃபோன் தான் யூஸ் பண்ணுவார், சிம்பிளான கார் தான் யூஸ் பண்ணுவார், சிம்பிளான ஃபுட் தாங்க சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எல்லாருனாலையும் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியுமான்னு தெரில. நான் செத்ததுக்கப்புறம், அதாவது வாரன் பஃபட் வந்து நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட 99% தன்னோட சொத்தில் இருக்க 99% நான் வந்து சேரிட்டிக்கே கொடுத்துருவேன் அப்படின்ட்டாரு. இது வந்து யாருனாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இவர் வந்து எவ்வளோ பெரிய ஆள்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய ஆள், சின்ன வயசுலேருந்து எவ்வளோ விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு இருந்தார். நம்பர்ஸ், அப்புறம் பேட்டன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் அப்படின்னு பல விஷயங்களை வந்து இவர் வந்து திறமசாலி. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு வந்து இவர் சொல்லி கொடுத்துருக்காரு. யங்ஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னா ஆகலாம், கன்ஃபார்மாக அவர் வந்து ஃபாலோ பண்ணால் ஆகலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ஷய். நன்றி அண்ட் குட் பை.